या सृष्टि ही सृष्टुराद्या वहति विद्युतम या हविहि इष्टहोत्री एकालं विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्गबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुविरवतु वह ताभिः अष्टाभिः ஈஷः வந்து இப்ப நம்ம மூணாவது அங்கத்துல அந்த சகுந்தலா துஷ்யந்தன் பாத்துண்டாச்சு ஹலா கிம் அந்தப்புர விரக விரக பர்யுச்சுகஸ்ய ராஜர்ஷேஹே உபரோதேன. சோ வந்து இவ ரெண்டு பேரும் இந்த அனசூயாவும் பிரியம்பதாவும் அவரை வந்து நிறுத்தறா. அதாவது ஆபன்னஸ்ய விஷய நிவாசினஹ ஜனசிய ஆர்த்திஹரேன ராஜா பவிதவ்யம் இத்தேவ யுஷ்மாகம் தர்ம அப்படின்னு சொன்னான். உங்களோட தர்மம் என்ன, ராஜாவினுடைய தர்மம் என்ன அப்படின்னா, யாரு எந்த ஒரு ஜனன் எந்த ஒரு பர்சன் ஆர் கஷ்டத்துல இருக்கிறவாளை காப்பாத்துறதுதான் ராஜ தர்மம் அப்படிங்கிற அவ சொல்றா. அவ பிரியம்பதா சொல்றா, நான் அஸ்மாத் பரம்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி உன்னுடைய உன்ன குறிச்சிதான் இவ வந்து பகவதா மத மதனேன அவஸ்தாந்தரம் ஆரோபித்தா, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டா அப்படின்னு. பத்ரே சாதாரணோ அயம் பிரணயா சர்வதா அனுபிரகிதோ அஸ்மி, எப்பவுமே நான் அவளை பார்த்துப்பேங்கிறான். உடனே அதுக்கு இவ வந்து பிரியம்பதாவை பார்த்துட்டு சகுந்தலா சொல்றா, இதம் ஹலா கிம் அந்த புற விரக பர்யுச்சகசிய ராஜர்ஷேகே உபரோது. சோ அந்த மாதிரி நீ வந்து ஒண்ணு வந்து இந்த ராஜாக்கு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமையே மத் பரிகிரக பிரார்த்தனா பிரகாஷிதா, புரியுறதா? துல்லிய அனுராக சேது அசௌ ததா சர்வம் சமஞ்சசம் அந்யதா பிரார்த்தனா பங்கேன ந பரிஹாசக ஏவ சாது இது அவலோகனேன சூச்சதே. அதாவது பிரியம்பதாம் அவலோக்கியன்னு போட்டிருக்காளோ, அந்த அவலோகனேன கிம் சூச்சதே அப்படின்னா, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமையே நீ வந்து பகவதா மதனேன பீடிதாஸ்மி எல்லாத்தையும் சொல்லிட்ட அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து சாவலோகனம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்தப்புற விரக பர்யுச்சகசிய அந்தப்புரஸ்ய அவரோதசிய அங்க இருக்கிற ராணிகளினுடைய விரகத்தினால ரொம்ப உத்கண்டித்தமா இருக்கிற இந்த துஷ்யந்தனை, இந்த ராஜர்ஷேகே இந்த ராஜாவான துஷ்யந்தனுடைய உபரோதேன விவசீகரணேன கிம் கிம் லாபக அப்படின்னா, இந்த மாதிரி ராஜாவானவன் என்ன மாத்திரமா வந்து விரும்ப போறான் சரியா, அவனை போய் நீ இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்றியே அப்படின்னு கேக்குறான். அவனுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் மேல ராஜா இதம் அனன்ய பராயணம் அந்யதா ஹிருதய சந்நிஹிதே ஹிருதயம் மம யதி சமர்த்தயசே மதிரேக்ஷணே மதனபான ஹதோஸ்மி ஹதஹ புனஹ. சோ வந்து என்ன, இதம் அனன்ய பராயணம் ஹிருதயம், ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹே மதிரேக்ஷணே அப்படின்னா, மதிரேக்ஷணம் அப்படின்னா மத்தியம், தத்துல்யே மத்த காரிணியும்னு அர்த்தம். ரொம்ப இதுக்கு மத்தத்துக்கு துல்லியமாக மத்தவாள மயக்க கூடிய ஒரு கண்களை உடையவளேன்னு அர்த்தம். ஹே மதிரேக்ஷணே ஹிருதய சந்நிகிதே இதம் அனன்ய பராயணம் மம ஹிருதயம். சோ இத ஹிருதய சந்நிகிதேவும் அவளுக்கு வந்து இது உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி, என்னுடைய ஹிருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறவளே சரியா, இந்த மம ஹிருதயம் இதம் அனன்ய பராயணம் மம ஹிருதயம், அது வந்து அந்த அனன்ய பராயணம்ங்கிறது ஹிருதயத்துக்கு அப்ஜெக்டிவ். இந்த அனன்ய பராயணம் இன்னுத்தர் மேல விருப்பத்தை வைக்காத அப்படின்னு இருக்கும், புரியுறதா? அந்த மாதிரி இருக்கிற மம ஹிருதயம் என்னுடைய ஹிருதயத்தை எதி அந்யதா சமர்த்தயசே மதனபான ஹதஹ புனஹ ஹதோஸ்மி, நீ வந்து அதை வேற விதமா இன்டர்பிரட் பண்ணிண்ட மேனிபுலேட் பண்ண அப்படின்னா, ஏற்கனவே மதன பானேன ஹதோ அஸ்மி மதனசிய பானக மதனபானக தேன பானேன ஹதஹ அஸ்மி, இப்ப என்ன அப்படின்னா புனக ஹதஹ, திருப்பியும் நான் வந்து உன்னுடைய வார்த்தைகளினால் கொல்லப்பட்டேன்னு அர்த்தம். சரியா இருக்கா? ஆமா. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து உபமான்னு போட்டிருக்கார், எனக்கு உபமா தெரியல, பரிகர அலங்காரம்னு போட்டிருக்கார். ஹிருதயத்துக்கு வந்து அப்ஜெக்டிவ் அனன்ய பராயணம் ஹிருதயம் சாபிப்பிராய விசேஷனம், ஓகேவா? அது ஓகே, பரிகர அலங்காரம் வச்சுக்கோங்க.
சரியா? திருத விளம்பிதம் உங்களுக்கு வந்து இந்த விருத்தம். இதம் அனன்யபராயணம் அந்யதா ஹிருதய சந்நிஹிதே ஹிருதயம் மம எதி சமர்த்தயசே மதிரேக்ஷணே மதன பாண ஹதோஸ்மி ஹதஹ புனஹ புனஹ. அதுக்கப்புறம் மேல அனசூயா வயசிய பகுவல்லபாக ராஜானஹ ஸ்ருயந்தே யதா நௌ பிரியசகி பந்துஜன சோசனியா ந பவதி ததா நிர்வர்த்தய. மேலும் என்ன அப்படின்னா வயசிய அதாவது ஃப்ரெண்டுன்னு ஆக்கிட்டா அவனை என்ன அப்படின்னா ராஜாரக பகுவல்லபாக ஸ்ருயதே. ராஜாக்கள் நிறைய ஸ்திரீகளோடு இருப்பா, நிறைய ஒய்ஃப் பொண்டாட்டிகள் இருப்பா அவளுக்கு அப்படின்னு எங்களால் கேட்கப்பட்டது. ஏன்னா நாங்க வந்து எல்லாமே நாங்க இதிகாச புராணத்துல படிச்சுதானே கேட்டிருக்கோம், முன்னாடி சொல்லியிருக்கா இல்லையா? எங்களுக்கு பிராக்டிக்கல் இது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிடையாது. நாங்க எல்லாமே வந்து இதிகாச புராணத்துல பார்த்துதான் பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ பகுவல்லவாகா தத்துவம் பிரபுத்வம் ரத்னஹாரித்வாது திக்விஜயாதவ் ஸ்ரீரத்னானாம் லாபாத்து. புரியுறதா? அந்த திக்விஜயம் போனா அவ வெறும் ரத்னங்களை மாத்திரம் எடுத்துன்னு வரதுல ஸ்ரீரத்னங்களையும் எடுத்துன்னு வந்துடுறா. அதனாலதான் அவளுக்கு பகுவல்லவா. சூயந்தே அப்படிங்கறதுனால இதிகாசி இதிகாசாதி முகேன ஞாயந்தே எப்படி. சோ அதான் யதா நௌ பிரிய சகி எங்களுடைய பிரிய சகியான இந்த சகுந்தலாவானவள் பந்து ஜன சோசனியா நபவதி ததா நிவர்த்தய நிர்வர்த்தய. சோ வந்து பந்து ஜன சோசனியா அப்படின்னா பிரியஜன சோச்சியா நபவதி, அதாவது அதுல இருந்து நீ காப்பாத்துவ காப்பாத்தணும் அவளை. புரியுறதா? மத்தவா வந்து உன்னுடைய பந்து ஜனங்கள் அதாவது உன்னுடைய மத்த வல்லபா ஸ்திரீகள் அவா வந்து அவளால இவளுக்கு வந்து கஷ்டங்கிறது வரக்கூடாது. அந்த மாதிரி ததா நிர்வர்த்தைய நீ அந்த மாதிரி நடந்துக்கோ நிர்வாகைய. யூ ஷுட் மேனேஜ் திங்ஸ் லைக் தட். அப்புறம் ராஜா பத்ரே கிம் பகுனா பரிகிரஹ பகுத்வே அபி த்வே பிரதிஷ்டே குலஸ்ய மே சமுத்திர வசனா ச ஊர்வி சகி ச யுவயோஹோ இயம். சொல்லிட்டான் அதிகம் என்ன அப்படின்னா பரிகிரஹ பகுத்வே அபி நான் வந்து மே குலசிய துவே பிரதிஷ்டே ஸ்தக ஏகா இந்த சமுத்திர வசனா உருவி. சோ வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து நிறைய ராணி ஸ்திரீகள் இருந்தாலும் கூட எனக்கு இந்த பௌரவ குலத்தினுடைய பிரதிஷ்டை வந்து ரெண்டே பேர் இடத்துலதான். ஒண்ணு இந்த சமுத்திர பர்யந்தம் விஸ்தாரமாக இருக்கிற இந்த பூமி உருவிங்கிறது பிருத்திவி, இன்னொன்னு பிரியசகியான உன்னுடைய பிரியசகியான சகுந்தல. இவ ரெண்டு பேர் தான், அதாவது நிறைய ஸ்திரீகள் இருந்த பொழுதிலும் உன்னுடைய ஃப்ரெண்டான இந்த சகுந்தலா இருக்கல இவதான் என்னுடைய பட்டராணி பட்டத்துராணி. சோ இவளுக்கு பிறக்க போற குழந்தைக்குதான் ராஜ்யம் அப்படிங்கறத சொல்றோம். அதுலதான் நான் ப்ராப்ளமே வரும் இல்லையா. சி பரிகிரக பகுத்வே அபி பரிகிரகம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது. நான் வந்து நிறைய பரிகிரகானாம் அப்படின்னா பத்னினாம் பகுத்வம் நிறைய பத்னிகள் இருந்த பொழுதிலும் கூட என்ன அப்படின்னா த்வே பிரதிஷ்டே மே குலசிய மே குலசிய என்னுடைய குலத்துக்கு இந்த பௌரவ வம்சசிய த்வே ரெண்டே பேரு தான் பிரதிஷ்டா ஹேது சௌ சகௌரவ ஸ்திதிகரணி பூத பூதே ஸ்தக ரெண்டு பேரு தான் கௌரவ பிராப்தியா அடைவா என்னுடைய இதுல யாரு அப்படின்னா ஒன்னு சமுத்திர வசனா உச்ச உறுதி. அந்த சமுத்திர வசனா அப்படின்னா சமுத்திர பர்யந்தம் சாகர ஏவ வசனம் வசனம்னா வஸ்திரம் பரிதானம் எஸ் யாகாசா அந்த அப்படி இருக்கிற அந்த உருவி அந்த பூமி பிருத்வியானவள். த்விதியாச்ச இன்னொன்னு யாரு அப்படின்னா இவையோகோ உங்க ரெண்டு பேரோட இயம் முன்னாடி நிக்கிற இவ மத் பிராணவல்லவா சகி வயசியா சகுந்தலா. சரியா? சரியா இருக்கா? எஸ். பரிகிரகனா வைஃப்னே டைரக்ட் மீனிங் வருது போல இருக்குல்ல? ஆமா ஆமா பரிகிரகம்னா அவங்க வைஃபே பத்னி. ஓகே ஓகே அவ்வளவுதான். சோ வந்து இந்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சமுத்திர வசனாச்ச உருவி சகீச்ச யுவயோகோ இயம் என்ன. சோ வந்து இந்த இடத்துல தீபக அலங்காரம் உங்களுக்கு வந்து குவலியானந்தம் எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா மதேன பாதி கலபக பிரதாபேன மகிபதி கலபக மதேன பாதி மகிபதி பிரதாபேன பாதி. சோ அந்த மாதிரி இங்க வந்து தீபக அலங்காரம் பார்த்தேன்னா இவா ரெண்டு பேருமே உருவி அதுக்கப்புறம் இந்த இவோ சகுந்தலா
இவ ரெண்டு பேருமே என்ன ஒரு சபத்னித்துவ இதுல இருந்து இதுவாக ஸ்வீகாரம் பண்ணப்பட்டிருக்கா சரியா? ஆமா சரிவா வல்லபா இங்க இருக்கு பாருங்க. அத்ர அத்ர உர்வி சகுந்தலையோ துவயோஹோ குலப்பிரதிஷ்டாத்வம்னு ஒரு ரூபகம், ஒரு ஒரு தர்மம், அதுல அன்வயாத தீபகம் சரியா? இதனால இந்த தீபகத்தினால எது வெஜ்யத்தை அப்படின்னா உபமா வெஜ்யத்தை. என்ன வெஜ்யத்தைனா உருவிக்கும் சகுந்தலைக்கும் தர் இஸ் அ கம்பாரிசன். புரியுறதா? அந்த கம்பாரிசன் இஸ் நாட் கிவன் பை அபிதா கிடையாது. வெங்கிய வெஜ்யத்தை நமக்கு வெங்கியமா தெரியும். அதுக்கப்புறம் பரிகிரக பகுத்வே அபி யதவா யதா பிருத்திவி பதிஹி இத்தேவ விவகார ததா சகுந்தலா பதிஹி இத்தியபி இதி ச. புரியுறதா? நிறைய பரிகிரக பகுத்வே அபி, நிறைய ஸ்திரீகள் இருந்தாலும் கூட எப்படி வந்து ஒரு ராஜாவை வந்து பிருத்திவி பத்தின்னு தான் அட்ரஸ் பண்றோம், அட்ரஸ் பண்றாள் விவகாரம்னா வியாவகாரிக தசையில இருக்கே வழிய, அதே மாதிரி சகுந்தலாபதி அப்படின்னு உனக்கு வரும் அப்படின்னு சொல்றேன். ஆமா, ரெண்டு பேருக்கும் சாபத்னியே துவயோகோ அனையோரேவ மிதா சாபத்னியம். சாபத்னித்வம்ங்கிறது இவ ரெண்டு பேருக்கும் தான் இருக்கும், மத்தவா யாரும் கிட்ட கூட வரமாட்டாருன்னு. ஏகதேச விபர்த்தி ரூபம், ஏகதேச விபர்த்தி ரூபகம் நான் அப்புறம் பார்த்து சொல்றேன் எப்படின்னு. ஓகேவா? அதான் அதான் பரிகிரக பகுத்வே அபி த்வே பிரதிஷ்டே குலஸ்ய மே சமுத்திர வசனாச்ச உர்வி சகீச்ச யுவயோஹோ இயம். அதுக்கப்புறம் மேல படிப்போம். உபே நிர்வருதே ஸ்வஹ. சரி, அவ ரெண்டு பேரும் வந்து சொல்றா ஓகே நாங்க ரெண்டு பேரும் ஓகே நிச்சிதம், நாங்க வந்து நிச்சிந்தமா இருக்கோம் அப்படிங்கிறான். பிரியம்மதா பிரியம்மதா சதிருஷ்டி க்ஷேபம் அனசூயே யதா ஏஷஹ இதஹ தத்த திருஷ்டிஹி உத்சுகஹ மிருகபோதகஹ மாதரம் அன்விஷ்யதி ஏஹி சம்யோஜயாவஹ ஏனம் இதி உபே பிரஸ்திதே. சதிருஷ்டி க்ஷேபம் அப்படின்னா ரெண்டு பேரும் அதை வந்து ஒத்தருக்கொத்தர் அதாவது வெளியில வந்து பாக்குறா, பார்த்துண்டே வந்து என்ன சொல்றா அப்படின்னா அந்த பிரியம்பதா, ஹே அனசூயே ஏஷஹ இதஹ தத்த திருஷ்டிஹி உத்சுகஹ மிருகபோதகஹ. தத்த திருஷ்டினா வைக்கப்பட்ட பார்வையோடு இருக்கின்ற இந்த மிருக போத்தக்கஹ இந்த மான் குட்டியானது மாத்திரம் அன்விஷதி அம்மாவ தேடின் இருக்கு ஏஹி சம்யோஜயாவக ஏனம் வா அதை கொண்டு போய் சேர்த்து விடலாம் அதோட. அதாவது இவாளுக்கு ஒரு பிரைவசி கொடுக்கணுங்கிறதுனால அவ ஒரு வியாஜத்தை கிரியேட் பண்ணிட்டு அங்கேயிருந்து கிளம்பிடு சரியா? இது உபே ரெண்டு பேரும் கிளம்பிடுறா. அப்புறம் சகுந்தலா அசரணா அஸ்மி அந்யதரா யுவயோஹோ ஆகச்சது. அந்தரா யுவயோஹோ ஆகச்சது இல்லையா? அந்தரா சாரி. சோ வந்து என்ன அப்படின்னா அலா அசரணா அஸ்மி எனக்கு வேற யாருமே இல்ல, உங்க யுவயோஹோ அந்தரா ஆகச்சது யாராவது உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்டே ஹியர் அர்த்தம். உபே பிருத்திவியாக யஹ சரணம் சஹ தவ சமீபே வர்த்ததே இது நிஷ்கிராந்தே. பிருத்திவியாக யஹ சரணம் அதாவது பிருத்திவியே யார வந்து ஆசிரயிச்சுட்டு இருக்கோ சரியா, அவர் வந்து உன் பக்கத்துல இருக்கார், அப்புறம் உனக்கு என்ன அசரணா? அசரணா அஸ்மிங்கிறா அதுக்கு பதில யஹ பிருத்திவியாக சரணம், எவன் ஒருவன் வந்து பிருத்திவிக்கே ஆசிரயத்தை கொடுக்கறானோ அப்படிப்பட்ட ராஜாவானவன் பிருத்திவி பதிஹி தவ சமீபே அஸ்தி வர்த்ததே இதானி கஹ உனக்கு வந்து யார்கிட்ட நீ அடைக்கலத்தை அடைய போற சரியா? அதான் சகுந்தலா கதம் கதேயேவ. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஒரே நிமிஷம் பார்த்துட்டே வரேன் வேற ஏதாவது இருக்காங்க. ஓகே சரி. கதம் கதேயேவ ஐயோ ரெண்டு பேரும் போயிட்டாளே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ராஜா அலம் ஆவேகேன நனு இயம் நனு அயம் ஆராதயிதா ஜனஹ தவ சமீபே வர்த்ததே. அலம் ஆவேக ஆவேகேன அப்படின்னா பயப்படாதுன்னு அர்த்தம் சரியா? ஆவேகேன அலம் நனு அயம் ஆராதயிதா ஜனஹ தவ சமீபே வர்த்ததே. மேலும் என்ன அப்படின்னா
நான் உன்னை ஆராதனை பண்ற ஒரு சேவகனாக உன் பக்கத்திலே இருக்கேன், சரியா? என்ன வேணும்னு சொல்லு. அவ ஆராதையிதா அகம், சரியா? அயம் ஜனகா, நனு அயம் இருக்கணும், அது அந்த ஜனகாக்கு போறது. அயம் ஜனகா தவ ஆராதையிதா, ஓகேவா? சமீபே வர்த்ததே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். புரியுறதா? கிம் ஷீதலைஹி க்ளம வினோதிபிஹி ஆர்திரவாதான் சஞ்சாரயாமி நளினீதள தாள விருந்தைஹி அங்கே நிதாய கரபோரு யதா சுகம் தே சம்வாஹயாமி சரணௌ உத பத்மதாம்ரௌ. என்ன பண்ணணும் உனக்கு சொல்லு. உனக்கு வந்து அந்த நளினீதள தாள விருந்தி, அந்த தாமரையினுடைய இலைகள், அந்த தாள விருந்தங்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னா, சீதலைகி ரொம்ப குளுமையாக இருக்கின்ற அவைகளினால், கிளம வினோ, மேலும் அவைகளுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, கிளம வினோதிபிகி, கிளமம்னா கிளேசம், அதை போக்கக்கூடியவைகளான அந்த சீதலைகி நளினிதன தாள விருந்தைகி ஆர்திரவாத்தானு சஞ்சாரயாமி. ஆர்திரவாத்தானுன்னா வாத்தம்னா காத்து, ஆர்திரவாத்தானுன்னா அப்படியே ஈரமான காத்து, அதை சஞ்சாரயாமி தள்ளிவிடட்டா அப்படின்னு கேக்குறான். அதாவது அந்த மாய்ஸ்டரை, அந்த ஹியூமிடோட இருக்கிற அந்த காத்தை வந்து நான் தள்ளிவிடட்டா இந்த நளினிதள விருந்தைகி அப்படின்னு சொல்றான். இல்லனா அங்கே நிதாய கரபோரு யதாசுகம் தே சம்வாகயாமி சரணௌ உத பத்மதாம்ரௌ. சோ அந்த சரணவுக்கு என்ன அப்ஜெக்டிவ்னா பத்மதாம்ரௌ, பத்மம் போல சகப்பாக இருக்கின்ற சரணங்களை அங்கே நிதாய, அங்கம்னா மடி, என்னோட மடியில வச்சுண்டு, கரபோரு அது வந்து ஊருனா தொட, கரபோரு அப்படின்னா கரபகனா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து மணி பந்தாத்து ஆகனிஷ்டம் கரஸ்ய கரபக பகிஹி, அதாவது மணிக்கட்டு இருக்கு இல்லையா, வலை போட்டுக்கோ, ரிஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ரிஸ்ட் பிரதேசத்திலேருந்து இந்த ஆகனிஷ்டம் அப்படின்னா கனிஷ்ட பரியந்தம், அந்த சுண்டு வரல் வரைக்கும் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து கரபகன்னு பேரும். புரியுறதா? கரபோரு அப்படின்னு சொல்லும் பொழுது கரப சதுருஷா உருகு அப்படின்னா அந்த இடம் வந்து இட் வில் பி வெரி சாஃப்டா. சோ அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற உன்னுடைய ஊருவ, அந்த தொடைகளை அங்கே நிதாய மடியில வச்சுண்டு, யதா சுகம், உனக்கு சுகம், உனக்கு சந்தோஷம் வரும் வரும் வர மாதிரியான தே, உனக்கு உன்னுடைய சரணவ் சரணங்களை, எப்படிப்பட்ட சரணங்களை, பத்மதாம்பரவ் பத்மம் போல செவந்து இருக்கின்ற சரணங்களை சம்வாகயாமி நன்னா தடவி கொடுக்கட்டான்னு கேக்குறான். எப்படி அந்த மாதிரி சிருங்கார ரசத்துல கொண்டு வந்து விடுறோம். அதாவது வீஜனே சாமீபியம், சம்வாகனே தூ காத்திர ஸ்பர்ஷம். எப்படி மற்றதுல வெறும்ன விசிறினா பக்கத்துல இருந்துட்டே விசிற முடியும், சம்வாகனம் அப்படின்னா அது வந்து காத்திர ஸ்பர்ஷம்ங்கிறது இருக்கு, உடம்ப டச் பண்றதுங்கிறது இருக்கு. இது தத்ர அதிகம் ஔத்சுக்கியம் தத்ராபி சம்போதனேன ஊரு சம்வாக சம்வாகனே ததோபி அதிகம் ஔத்சுக்கியம், சரியா? காத்திர ஸ்பர்ஷே இது ஸ்பர்ஷா இது அங்க வந்து அதிகம் ஔத்சுக்கியம், அது ஒரு ஜாஸ்தியான ஒரு எழுத்து இருக்கும். அதுல கூட என்ன அப்படின்னா ஊரு சம்வாகனம் இருக்கு பாரு, அதுல சரியா? அதான் ஆர்திரவாதானுங்கிறதுனாலே ஆர்திரபதேன ஜலசீகர சாகித்யம் உச்சதே. அப்புறம் சஞ்சாரயாமி சர்வ சம்யக்கு சர்வாங்கீனம் சாரயாமின்னு அர்த்தம், நன்னா உடம்பு பூரா வீசி விடுறேன். தாள விருந்தானி ஆக்ருத்யா சாமியம் அந்த ரூபகம் இது கேச்சித்து. நளினிபதேன சௌரபியம் சூச்சியதே பிரதிக்ஷணம் ஷரீர உஷ்மணா க்ளானி சம்பவாத்து தேஷாம் வினிமய அபேக்ஷையா பகுவச்சனேன தியோத்யதே. எது ஆத்யர்த்தே பகுவச்சனம் கதலி தல தாள விருந்தாதயா அனுமித மணிபந்தாத்து, இது சொன்னேன் பாருங்க, மணிபந்தாத்து ஆகனிஷ்டம் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு கரபக, யமரக, சரியா? கரபோ இவ ஊரு எஸ்யாக ததா பூதே நிதம்பினீனாம் ஊரு கமனே சாதிசயம் கித்தியதே இது தத் சம்வாகனம் கிம் கர்த்தவியம் இது கூடதையா சம்புத்தியா சகீ ஜனவது சம்வாகயாமி மர்தனம் சரணவ் இது சஞ்சரண ஜனித பீடாம் தியோதியதி. ஐயோ பாதவுன்னு போடலாம, சரணவ்னு ஏன் போட்டார்னா சஞ்சரண ஜனித பீடாம், நடக்கிறதுனால உண்டாகிற ஒரு பீடாம், அத வந்து குறிக்கிறதாம்.
விகல்பே சஞ்சரணே லிங்கமாக பத்ம தாமரோ இதி யதா லோஹித்யாதிசய ததஹ சஞ்சரணம் நிச்சயதே. அதாவது கால் நடக்க நடக்க உட்கார்ந்துட்டே இருந்தா செவக்காது, அதனுடைய பிரஷர் போடுறோம்ல, அந்த மாதிரி கால் வெள்ளையா இருக்கிறவளுக்கு கருப்பா இருக்கிறவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிம்ச அனேன சரியா அதுதான் அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நீங்க பாக்கணும். எப்படி வந்து அந்த சரணம் உத பத்ம தாமரம் சரணம்னு எதுக்கு யூஸ் பண்றா அப்படின்னா சஞ்சரண ஜனித பீடம் அதை காண்பிக்கிறதுக்கோசரம் சரணம்னு சொல்றான் இல்லையா. பதவுன்னு போட்டிருக்கலாம், வேற ஏதாவது போட்டிருக்கலாம், பாதம் வராது ஏன்னா இது மீட்டர் ஓட்டாது. அதான் சோ கிம் சீதலைஹி கிளம வினோதிபிஹி ஆர்திரவாதானு சஞ்சாரயாமி நளினி தல தால விருந்தைஹி அங்கே நிதாய கரபோரு யதாசுகம் தே சம்பாகயாமி சரணௌ உத பத்ம தாமரௌ. அப்புறம் என்ன இதுல வந்து அலங்காரங்கள் வந்து இது போட்டிருக்காரு, பரிகரம் போட்டிருக்காரான்னு பரிகரம் போட்டிருக்காரு. சாவிப்பிராய விசேஷனம்ங்கிறது இங்க சாவிப்பிராயமா ஒண்ணு விசேஷனம் ராஜா போட்டிருக்காரா? ஆமா. ஓகே தாம் அப்ருஷ்ட்வா பிராகேவ வீஜநாதௌ அப்ரவிருத்திஹி அனுவிருத்தி ச ஆயுஹ யம் பிரகாசயதி. அப்புறம் அத்ர வாச்சாயினஹ அனந்திகத அத்த பரிகரகன்னு போட்டுட்டார். பரிகரக பாத்தீங்கன்னா நீங்க சாவிப்பிராய விசேஷன் போட்டீங்கன்னா பத்ம தாமர சரணவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம இல்லையா. இல்லையா ஏன்னா இதெல்லாமும் விசேஷனம் தான். நளினி தல தால அதுக்கு அட்ஜெக்டிவ் வந்து சீதலைகி கிளம வினோதா சரணவுக்கு எடுத்துக்கோங்க பத்ம தாமரவ் சரணம் சரியா, அதுக்கு வந்து பரிகரம் சொல்லிக்கலாம். நல்ல வார்த்தை இது. மானனீய ஜனங்கள் அவா கிட்டேந்து வந்து நான் சேவையை வந்து செஞ்சுக்கூடாது, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்கிறவா கிட்ட போய் நம்ம வந்து ஒரு டம்ளர் ஜலம் எடுத்துன்னு வீட்டுல சொல்றோம் சொல்ல முடியாது. ராஜா உன்கிட்ட போய் வந்து நான் வேலை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு நல்ல வார்த்தை இல்ல. பெரியவாளை பார்த்து சொல்லும் பொழுது அவ கிட்ட நம்ம ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும் போதோ இல்லைன்னா அவ வாலண்டியரா நான் உனக்கு பண்ணி தரேனே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லலாம் நம்ம மானனியேஷம் இந்த மாதிரி ஆத்மானம் அபராத இஷ்ய அப்படின்னு போட்டுக்க சரியா. புருஷத்துவாத்து சரியா மானனியேஷு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மானனியம் அப்படின்னு கேள்வி நிக்கிறது இல்லையா. ஒண்ணு புருஷத்துவாத்தம் புருஷன் அவன், அதுக்கப்புறம் வயோதிகத்வாத்து இவளை விட வயசுல பெரியவர், இன்னொன்னு வந்து ராஜத்வாத்து ராஜாவா இருக்காரு, அப்புறம் வந்து வரத்வ வரத்வ புத்தேகேச்ச வரத்வ புத்தேகர்ஷேன மானனியே பவதி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்லையும் நீ பாத்தேன்னா வயசுலயும் சரி புருஷன் ஸ்திரீ எனக்கு சொல்ல தெரியல, பட் அந்த காலத்துல வந்து புருஷாள் வசதின்னு சொல்லலாம். புருஷத்வாத்து வயோதிகத்வாத்துங்கிறத வயசுல பெரிஞ்ச பெரியவா ராஜத்வாத்து, அப்புறம் வந்து இந்த மாதிரி வரத்வ புத்தேகேச்ச கிரமோத்கர்ஷேன மானனியே பவதி இத்தியர்த்தா. அபராதிஷ்யாமி அபராதினம் கரிஷ்யாமி ஆத்மானம் அபராதிஷ்யன்னு சொல்லும்போது ஆத்மானம் அபராதினம் அபராத அபராதினம் கரிஷ்யாமி என்னுடைய செல்ஃப வந்து அபராதம் பண்ணவளா நான் ஆக்கிடுவேன். இஃப் ஐ மேக் த எல்டர்ஸ் டூ த ஒர்க் சரியா. அயம் உபசாரா மாஸ்து இது பாவ இதனால என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா உபசாரம் பண்ணாதீங்க ஆண்டா myself make I make myself faulty ah enna artham varudhu ana adha correct okay by agreeing your hospitality yeah. I'll be making myself faulty correct putting myself into a guilt yeah at correct. fault okay aama aama
இதெல்லாம் தப்பு இவாள்ட்ட இதெல்லாம் சர்வீஸ் எடுத்துக்கிறது தப்பு சோ ஐ வில் இஃப் ஐ டேக் தட் ஐ வில் பிகம் லைக் இமம் இவம் ஆமா நானு மானனியேஷு ஆத்மானம் அபராதைஷே டெஃபினட்டா இஆர்சி போட்டுக்கோங்க நிச்சயமா அது மோட்டபிள் கோட்ஸ் அது இது உத்தாய கந்தும் இச்சதி அதனால அங்கே எழுந்துட்டு எழுந்து போகணும்னு நினைக்கிறா ஆமா அப்புறம் தென் ராஜா அதாவது கந்தும் இச்சதி தான் நகதா ஆமாமா கந்தும் இச்சதி கரெக்ட் பிரயத்னம் கரெக்ட் வெக்கமும் இருக்கு அதாவது அங்கேந்து கிளம்ப கூடாது அதே மாதிரி அங்க இருக்கிறதுக்கும் வெக்கமா இருக்கு குமார சம்பவத்துல இதேதான் வரும் நயோ ந தஸ்தௌன்னு வரும் பின்னாடி சிவனை பார்த்துட்டு பார்வதி அங்கேருந்து இடத்த காலியும் பண்ணல அவளால அங்க இருக்கவும் இல்ல காலி பண்ண முடியாத காரணம் ஔத்சுக்கியம் இருக்க முடியாத காரணம் லஜ்ஜா லஜ்ஜா அதே மாதிரி அது மிதக ஸ்பர்தேத ரெண்டும் ஒண்ணு கொண்டு முட்டிக்கிறதாம் இருக்கணுமா வேண்டாமான்னு இல்லையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா சரி மேல படிங்கோ ராஜா சுந்தரி அணி அனிர்வாணோ திவசக இயம் ச தே ஷரீர அவஸ்தா கரெக்ட் சுந்தரி அனிர்வாணக திவசக அப்படின்னா நிர்வாணகான சமாப்தகான்னு அர்த்தம் அனிர்வாணக அப்படிங்கிறது இன்னும் நாள் முடியல இன்னும் சூடுங்கிறது இருக்கு இயம் ச தே ஷரீர அவஸ்தா உன்னுடைய சரீரத்தினுடைய அவஸ்தை வந்து இந்த மாதிரி இருக்கு புரியுறதா ததானீம் அதிநிபுணக நாயகக கால தேச அவஸ்தாவிகி கவனசிய அனுச்சித்வம் பங்கியா பிரதிபாதையன்னு சுவாபி சுவாபிப்ரேத சித்தையே தாம் நிவர்த்தயித்தும் ஆரபதே சுந்தரி இது புரியுதா வந்து ரொம்ப நிபுணக ரொம்ப புத்திசாலியான நாயகன் துஷ்யந்தன் அந்த கால அவஸ்தாவிகி போகாத அனு அனுச்சிதம் போகிறது வந்து உச்சிதம் இல்ல அப்படிங்கறத ஒரு பங்கியா பிரதிபாதையன்னு ஒரு வியாஜமா சொல்லிண்டு ஸ்வ அபிப்ரேத சித்தைய தான் என்ன நினைச்சுட்டு இருக்கானோ அத வந்து இது பண்ணணும்ங்கிறதுக்காக தாம் நிவாரணத்தும் ஆரபதே சுந்தரி அப்படின்னு உத்தாய கந்தும் ஆரப்தாம் தாம் ஆபாத மஸ்தகம் நிரீட்சிய தத் வர்ணன துவாரா பலாத்து நிவர்த்தயிஷ்யன்னு சுந்தரி இது சம்புத்தியா சமாவர்த்தி எழுந்த அவளை பார்த்துட்டு உத்தாய கந்தும் ஆரப்தாம் எழுந்து அங்கேந்து கிளம்பணும்னு நினைக்கிற அவளை தாம் ஆபாத மஸ்தகம் காலேந்து தலை வரைக்கும் நிரீட்சிய பார்த்துட்டு தத்வர்ணன துவாரா அவளை வர்ணிக்கிற மாதிரி பலாது நிவர்த்தேஷன் ஃபோர்சிபிலி அவளை தடுக்கிற மாதிரி சுந்தரின்னு சொல்ற நிசர்கத ஆதாப அசகிஷ்ணுத்வம் சோத்தயதி என்ன ஓகேவா பை நேச்சரே அந்த தாபத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது சரியா பரிநிர்வாணக அப்பிரசாந்த அபரிநிர்வாணக அப்படின்னா அப்பிரசாந்த ஆதபக ஜுவலித ஆதபக இது பாவக இன்னும் ஆதபம் போறல காரணாந்தரம் அப்படி ஆக இயம் ச இது இயம் ஈதிருஷ சந்தாப அதிசயசாலிதையா சுதராம் சோச்சியா அவஸ்தாயேவ சமவஸ்தா சரியா இயம் இங்க இருக்கணும் இயம் சத்தே சரீர அவஸ்தா அந்த இயம்ங்கிறது என்ன அப்படின்னா ஈதிருஷ சந்தாப அதிசயசாலிதையா சுதராம் சோச்சியா நீ ரொம்ப வாடி போயிடுவ அதனால உன்னுடைய அவஸ்தாங்கிறது சமவஸ்தா இப்ப இருக்கிற நிலவன் புத்ஸ்ருஜ்ய அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தை படிங்கோ புத்ஸ்ருஜ்ய குசும சயனம் நளினி தள கல்பித ஸ்தானாவரணம் கதம் ஆதபே கமிஷ்யதி கமிஷ்யசி பரிபாதா பேலவைஹி அங்கைஹி உச்ருஜ்ய குசும குசும சயனம் உச்ருஜ்ய அந்த குசுமம்னா ஃப்ளவர்ஸ் அதனால ஆன சயனம்னா பெட்டு அதை உச்ருஜ்ய அதை விட்டு விட்டு சரியா நளினி தல கம்பித ஸ்தன ஆவரணம் கல்பித சாரி நளினி தல கல்பித ஸ்தனாவரணம் நளினா தாமரை தளம்னா இலை அதனால கல்பனை பண்ணப்பட்ட அப்படின்னா அதனால ரச்சிக்கப்பட்ட ஒரு ஸ்தனாவரணம் ஸ்தனங்களுக்கு ஒரு ஆவரணம் போட்டுருக்க அப்புறம் அதையும் குசும சயனம் பூக்களால ஆன பெட்டையும் உச்ருஜியா விட்டு விட்டு ஷரீர பாதா பேலவைகி சரீரத்துக்கு ஒரு பாதா ஒரு கஷ்டம் இருக்கு
அத அந்த அந்த பாதையா அந்த சர்வாங்கீன சந்தாபேன அதனால பாதையா பேலவக அப்படின்னா அந்த பாதாவினால் ரொம்ப பேலவக அப்படின்னா துர்பலைஹி புரியுறதா அங்கைஹிக்கு அப்ஜெக்டிவா போடுது பரிபாதா பேலவைஹி அங்கைஹி அவைகளினால் ஆதபே கதம் கமிஷ்யசி இந்த ஆதபத்துல நீ எப்படி போ சரியா மேலும் என்ன நளினிதலம் ஆதபே ஜடிதி கிளானிம் கமிஷ்யதி அதாச்ச கா கதிஹி நீ வந்து வெள்ள போன அப்படின்னா இந்த தாமரையினுடைய இலையானது ஆதபத்துல உடனே வாடிவிடும் ஆதபே ஆதபதி இத்தி அன்வர்த்தம் பலவதாமபி சத்யா பலஹரஹ இது பாவக ஆதபதி அப்படின்னாலே ஆதபே அப்படின்னாலும் ஆதபதி பயங்கரமா உனக்கு வந்து வாட வச்சிடும் பலவதாமபி ரொம்ப பலவதாமபி சத்யா பலஹரஹ அப்படின்னா நல்ல குளுமையா இருக்கிற ஒரு இதை கூட அதை வாட வைக்கிறதுக்கு அந்த ஆதபத்துக்கு சக்தி இருக்கு கதம் கமிஷ்யசி கமனம் அத்தியந்தம் அனுச்சிதம் இது பாவக அத்த ஹேத்தும் ஆக பரி இது பரி பரி இதுங்கிறது பரிபாதா பேலவைகி அதுக்குதான் இது ரீசன் சொல்ற இத வந்து காவியலிங்கமா போட்டுக்கலாம் ஏன் போக கூடாது அப்படின்னா பரிபாதா பேலவைகி அங்கைகி கதம் ஆதபே கமிஷ்யசி இந்த மாதிரி ஒரு பாதாவோட இருக்கிற அதனால துர்பலமாக இருக்கிற அங்கங்களை வச்சுட்டு இருக்கிற உன்னால் அவைகளினால் துவம் கதம் ஆதபே கமிஷ்யசி சரியா அங்கைகி பகுவச்சனத்துல ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா பிரத்யங்கம் பீடா கௌரவம் தியூத்ததே ஒவ்வொரு அங்கத்திலயும் அவளுக்கு வந்து கஷ்டம் பீடங்கிறது இருக்கு பெயினுங்கிறது இருக்கு புரியுறதா ஸ்வஸ்தோபி அத்ய கந்தும் அசமர்த்தா துவம் தூ ஸ்வதஹா சுகுமார சுகுமாராத் அத்ராபி ஈதிருக் அவஸ்தா தத்தாபி ஓகே அவ்வளவுதான் சரி சரியா இருக்கா காவியலிங்கம் இங்க ஓகே பரிகரம் வந்து உச்சிதம் சாபிப்பிராய விசேஷனம் பரிகரமும் வச்சுக்கோங்க ஓகேவா ஆரியா சந்தஸ் சரியா இருக்கா சார் சரியா இருக்கா ஓகே மேடம் பேஷலைஹின்னு போட்டிருக்கு என்னோட நான் வச்சிருக்க புக்ல ரெண்டு ஒண்ணுதான் பேலவைஹின்னு இருக்கு பீடா துர்பலம்னு அர்த்தம் துர்பலம் ஓகே சரியா உச்சிருஜ்ய குசுமசயனம் நளினீதல கல்பித கல்பித ஸ்தனாவரணம் கதமாதபே கமிஷ்யசி பரிபாதா பேலவைஹி அங்கைஹி இதி பலாத் ஏனாத் ஏனம் நிவர்த்தயதி அந்த மாதிரி பலாத் ஃபோர்ஸ்பிலி அவளை வந்து நிறுத்தறார் பௌரவ ரக்ஷ அவினயம் மதன சந்தப்தாபி நகலு ஆத்மனஹ பிரபவாமி அவ கை பிடிச்சி இழுத்தோம் அவன் கை பிடிச்சி இழுத்த உடனே அவினயம் பௌரவ அவினயம் ரக்ஷ அப்படின்னா அவினயம் இந்த அசிஷ்டதா சிஷ்டாச்சாரம் இல்ல அது அத வந்து நிறுத்து வேண்டாம் மதன சந்தத்தா அபி நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருப்பா மத பகவதா மதனேன ஸ்தானாந்தரம் பிராப்தா எம்னு போன ஒரு ரெண்டு பேஜ் முன்னாடி படிச்சோம் கூட ஆத்மனக பிரபவாமி ஆத்மாக்கு நான் பிரபுங்கிறது கிடையாது புரியுதா எஸ்யமாம் தாசியதி பிதா சமே பர்த்தா பவேது மிக பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரோ ரக்ஷதி வார்த்தக்கியே ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹதி இது எஸ்யமாம் தாசியதி யாருக்கு கொடுக்கிறாளோ பிதா அப்புறம் சமே பர்த்தா அவரு தான் வந்து எனக்கு அப்பா அப்பா எனக்கு யார் கலர் கொடுக்கிறாரோ பிதா ரக்ஷதி கௌமாரே கௌமாரே பிதா ரக்ஷதி குமாரா குமாரி அவஸ்தையில அப்பா காப்பாத்துவார் யௌவனே பர்த்தா ரக்ஷதி யௌவன அவஸ்தையில பர்த்தா காப்பாத்துவார் புத்திரோ வார்த்தக்கியே புத்திரக ரக்ஷதி வார்த்தக்கிய அவஸ்தத்துல புள்ள காப்பாத்துவான் ஆனா ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹதி அதனால எனக்கு வந்து மதன சந்தப்தாபி நகலு ஆத்மனஹ பிரபவாமி அப்படின்னா பிரபும் பவாமின்னு அர்த்தம் ஐ கேனாட் டேக் டெசிஷன் ஆன் மை ஓன் அர்த்தம் அதாவது இந்த ஹிதோபதேசமோ ஏதோ ஒண்ணுல வரும் புத்ரீதி ஜாதா மகதீஹ சிந்தா கஸ்மை பிரதேயேதி மகான் விதர்க்கா தாஜேத் சுகம் பிராப்ஸ்யதி வா நவா கன்யா பிதிருத்வம் கலு நாம கஷ்டம் புத்ரி புத்ரீதி ஜாதா மகதீஹ சிந்தா பொண்ணு பிறந்துடுத்து அப்படின்னா அது பெரிய ஒரு கவலையா ஏன் அப்படின்னா கஸ்மை பிரதேயா இது மகான் விதர்க்கா
யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு விதர்க்கம் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டு பாப்பேன். இந்த புள்ள கிட்ட இது இருக்கு, அந்த புள்ள கிட்ட அது இருக்கு, இவன் நல்லவனா இருக்கான், அவங்க கிட்ட அந்த குணம் இல்ல, எல்லாம் போட்டு பாப்போம். மகான் விதர்க்கா. அப்புறம் என்ன அப்படின்னா தத்தா சேத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சுகம் பிராப்ஸ்யதி வா நவா, சுகம் அடை, சுகமா இருப்பாளா இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. கன்யா பித்ருத்துவம் கலுநாம கஷ்டம். ஒரு அப்பா, ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்துல வந்து, அப்பா பொண்ணு மாத்திரம் இல்ல பிள்ளைக்கு அப்பா இருக்கிறதும் கஷ்டம் அந்த காலத்துல. இப்ப இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் சன் அண்ட் டாட்டர்ஸ். மேடம் இந்த பௌரவ ரக்ஷ வினயம் அப்படின்னா ரக்ஷா அபிநயம், அபிநயம் அபிநயமா? இதுல புக்ல வினயம்னு புக்ல வினயம் அபிநயம்னு மாத்திக்கோங்க. ரக்ஷா அபிநயம் சரியா, உன்னுடைய அந்த ஒரு அசிஷ்டதா அத வந்து அதுல இருந்து காப்பாத்திக்கோ அப்படின்னா சாவதானமா இருன்னு அர்த்தம். இங்க கூட ரக்ஷ வினயம் தான் போட்டிருக்கார், மாத்திக்கோங்க. அர்த்தாந்திரநியாசம் சொல்லிக்கலாம். கன்யகா கன்யகானாம் பித்ருபாரதந்த்ரியாத் சரியா, ஓகேவா? அடுத்தது பீரு அலம் குருஜன, பீரு அலம் குருஜன பயேன दृष्ट्वा ते विदित धर्मा तत्र भवान न तत्र दोषं ग्रहीष्यति कुलपतिः अपिच बीरु अलम गुरु गुरुजन भयेन ए बीरु भयेन स्वभावम स्वभावத்தோட இருப்பவளே அலம் குருஜன பயேன அப்பா கிட்டே இருந்து பயப்படுறது நிறுத்திக்கோ. என்ன அப்படின்னா தே விதித தர்மா திருஷ்டுவா தத்ர பவான் தத்ர தோஷம் கிரகிஷ்யதி குலபதி. மேலும் என்ன அப்படின்னா நீ வந்து நீ வந்து என்ன அப்படின்னா உன்னுடைய தர்ம அந்த பிதாவான கண்வர் இருக்காரு அவர் வந்து என்ன நீ வந்து உன்னுடைய விதித தர்மா அப்படின்னா நீ வந்து மேனகாக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிறந்தவாதான் நீ. சோ அந்த மாதிரி காந்தர்வ விவாக ரகசியம் அதை அறிந்த தர்ம வேத்தா அவர் வந்து நீ ஸ்வேச்சையா ஒரு காந்தர்வ விவாகம் பண்ணிட்டேனா அதுல இருந்து அவர் வந்து உன்னை தப்பாவே எடுத்துக்க மாட்டாருங்க. தத்ர தோஷம் ந கிரகிஷ்யதி தத்ர பவான் குலபதி. பவான்னு சொல்லும் பொழுது குலபதிக்கு போறது அந்த குலபதியானவர் இந்த மாதிரி வந்து உன்னை தப்பாவே எடுத்துக்க மாட்டார். சோ அதனால நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்றா சரியா. ஏன் அப்படின்னா இதம் அனானுகூல்யம் ந ராகாபவாத் கிந்து பித்ரு பாரதந்த்ரியாத். சோ இவளுக்கு வந்து ஆனுகூல்யமா அவன் ஏன் இல்ல அப்படின்னா அவளுக்கு வந்து இவன் மேல விருப்பம் இல்லங்கிறது இல்ல, அப்பா கிட்ட ஒரு இவளுக்கு சுதந்திரதா இல்ல, ஒரு பாரதந்திரம் அப்பாவை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அபிச்ச மேலும் என்ன அப்படின்னா காந்தர்வேன படிங்கோ. காந்தர்வேன விவாகேன பஹ்வியஹ ராஜர்ஷி கன்யகாஹ ஸ்ரூயந்தே பரிணீதாஹ தாஹ பித்ருபிஹி ச அபிநந்திதாஹ. காந்தர்வேன விவாகேன. சோ வந்து இந்த என்ன பஹ்வியஹ ராஜகன்யா ராஜர்ஷி கன்யகாஹ நிறைய ராஜரிஷி ஸ்திரீகள் காந்தர்வேன விவாகேன அந்த கந்தர்வ விவாகத்து மூலமாக பரிணீதாக அவ எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணின்றா விவாகிதாகான்னு அர்த்தம் சரியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தாஹா பித்ருபிகீச்ச அபிநந்திதாக ஸ்ரீயந்தே. மேலும் என்ன அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினதுனால வீட்டுல ஒதுக்கி வச்சு விடல, அப்பாக்களினால் அங்கீகாரம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார் இது ஸ்ரூயந்தே அப்படின்னா. திருப்பியும் இதுல புராண இத்திஹாச ஆகாதோ கதாரூபேன ஆகரண்யந்தேன்னு அர்த்தம். க்ஷத்ரியஸ்ய ச காந்தர்வஹ விவாஹஹ ஸ்ரேஷ்டஹ உச்யதே இதி உக்தத்வாத் பித்ரு க்ருத க்ருதம் அனுமோதனம் சங்கச்சதே ததாச த்வயாபி இத்தம் க்ரியமாணே தவ பிதா மஹர்ஷி கண்வோபி த்வாம் அபிநந்தயிஷ்யதி ஏவ அதஹ பயம் விஹாய மயா சஹ யதேச்சம் விஹர சபலய ஸ்மரபீடிதம் மாம் ஆத்மானம் ச இதி பாவ. புரியுறதா? சோ வந்து நீ வந்து ஒன்னும் பயப்படாத, என்னோட நீ சஞ்சாரம் பண்ணலாம், காந்தர்வ விவாகம் பண்ணிண்டா கூட இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜரிஷி கன்னியகாள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா,
அண்ட் அவளுடைய அவளுடைய அப்பாக்களினால் அங்கீகாரமும் பண்ணப்பட்டிருக்கா அவள்லாம். அதனால நீ எதுக்குமே பயப்படாத, புரியுதா? அதான். சோ இங்க வந்து சாமானிய நிபந்தனா அப்பிரஸ்துத பிரசம்சா. இன் ஜென்ரலா சொல்லிட்டும் இது வந்து இன் பர்டிகுலரா கன்வ மகரிஷி உன்னை ஒத்துப்பார் அப்படிலாம் போடல இதுல. பண்ணிடலாம். இட் இஸ் அ வெரி சாமானிய உக்தி. இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் போத் கன்வா சகுந்தலா அண்ட் ஃபார் துஷ்யந்தர். சோ இந்த மாதிரி சாமானியமா ஒண்ணு சொல்லிட்டு அது அப்ளை ஆகும் போது உங்களுக்கு வந்து இது அப்பிரஸ்துத பிரசம்சா. போருமா இதோட நிறுத்திடலாமா? நாளைக்கு இருக்கா?